ரேகா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஐஜி இந்த கேஸ் முடியற வரைக்கும் என்ன எங்கேயே தங்க சொல்லிட்டாரு. அதான் எங்கே தங்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீதா, உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹோஸ்டல் தெரியுமா? அடிச்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஏடி, கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, உனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வேணுமா? அது இல்ல, என்னால உங்களுக்கு இருக்கு தொந்தரவு. நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதா எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஏடி, நம்ம பழகினதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு, நீ எங்களோட தங்குறன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல. நான் இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்குது. உன் வீட்டுக்காரரை பத்தியா? சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா, எனக்கு பிடிக்கல தான். கே, ஏன் பிடிக்கல? நாங்க ரெண்டு பேரும் 50-50. 50-50யோ 60-60யோ? இந்த பார், நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா, நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்ப திரும்ப படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆகி, ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறி போய் நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு. கசமுசாவா? அப்படின்னா என்ன? இதை விட விளக்கமா எப்படி சொல்றது? ஆட பாரு, செக்ஸியா இருக்கா, பார்வையே சரியில்லை. கோவாவிலேயே நான் மடக்கலான்னு ட்ரை பண்ணா நடக்கல. இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் இல்லன்னு சொல்லலையே. ஆட பாரு, கருப்பா இருந்தாலும் களையா நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. எந்த பொண்ணுக்குதான் ஆசை வராது? அத ட்ரை பண்ண பாத்தியா சீதா? பார்வதா செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு, இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டேயே? நெவர், தவற மாட்டேன். சித்தா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சீதா, ஒரு கை சோரடு. சீதா, சிக்கனை கட்டிப்பிடிச்சு பசக்கன ஒரு முத்தம் கொடு. வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது கையில எத்திர மொத்தம் கொடுக்கலான்னுதான்? ஐயோ, ஆமா, உன் குழந்தை தலைன்னு மறவே இல்லையடி. அப்படியா? இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. சாப்பிடலாமா? வேண்டாம், அது தொடக்கூடாது. ஒரே ஒரு வாய் கொண்டல்ல அம்மல். என்னது, பாத்ரூம்ல சோப்பு இல்லையே? சீதா, பாத்ரூம்ல சோப்பு இல்ல, சோப்பு வேண்டாம். ரேகா, செல்ஃபில சோப்பு இருக்கும், போய் எடுத்துக்கணுமா? சோப்பு எடுத்துட்டு வரட்டும், உள்ள எழுத்து போட்டு ஒரு கஜாம சாத்தா. என்னடி என்னாச்சு சொல்லு, சொல்லுடி என்னாச்சு? அவரே கேளு என்ன பண்ணாருன்னு. என்னங்க, வெளியே வாங்க. சிதா, உன் முட்டக்கண்ண போட்டு அப்படி ஒரு துட்டி பாக்காத.
நான் மனசால கூட எந்த தப்பு பண்ணல. நீ நினைச்சுதான் அவ கைய பிடிச்சு உள்ள எடுத்துட்ட, அவ்வளவுதான். இதெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்கணும்? அவகிட்டயா? அவள யார் சோப்பு கொண்டு கொடுக்க சொல்றது? உங்ககிட்ட தானே கேட்டேன். நினைச்சுதான் அவன் மூஞ்ச பார்த்ததான் ஷாக் ஆயிருச்சு. அளவான மூஞ்சியாச்சு. அப்ப ஏன் மூஞ்சி காய்கறி கடை கட்ட போய் கேளுமா? உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சி எழுத்தீங்களா இல்ல வேற ஏதாவது பிளான்? எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம் எல்லாம் வரும்னு. நிறுத்துங்க, செய்யறதையும் செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா? சாமி சும்மா இருங்க. எனக்கு கூட பயமா தான் இருக்கு. இன்னைக்கு நீன்னு நினைச்சு கைய பிடிச்சி எழுத்தாரு, நாளைக்கு சும்மா. ஆமா சீதா, எனக்கு நல்லதா படல. எதுக்கு ஓம்பு? அவளை கொண்டு போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்துரு. ஐயோ என்னங்க இது, இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கிட்டேன். உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போதுமா, போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. போங்க சீதா. சோப்பு கொண்டா. ஐயோ சோப்பு கிப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடாத, உன் வீட்டுக்காரர் புடி இருக்கே, பயங்கரமான புடி. ஆனா எப்படி சமாளிக்கிற? அவளுக்கு ரெண்டு வருஷமா பழக்கம் இருக்கு, நீதான் புதுசு. ஐயோ வீட்டுக்குள்ள கோவலம் கவலம் சொல்லி குடும்பத்துல சிக்கல் ஏற்படுத்தாத. முடிய பாரு, திருவிழாவில காணாம போன மாதிரி. சீதா படுத்திருந்தது நீதான் நினைச்சு. இந்த ஐசல வேணாம், நானும் தான் பாக்குறேன். நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா, நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசமசா. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா? சீச்சி சீதா, உன் பெர்சனாலிட்டி என்ன? அவ ஜனக் ஜனக் பயல் பஜே. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. தட்ஸ் அது சீதா, ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட், அடிக்கடி நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்ல இன்சிடென்ட். ஏய் குட்டி, உன்னை ஏன் சீதா பெட்ரூம்ல வந்து படுக்க சொன்னது? படுத்தா படுத்துக்கிறது பொண்டாட்டியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியான்னு தெரிஞ்சுக்காம கை போடுறதா? நான் என்ன பண்றது? கை போடும்போது சீதா எடுப்புமா இருந்தது, நீ வேற மூஞ்சி மூடி படுத்துக்கிட்ட. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வரதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா? உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மாமியார கட்டி பிடிச்ச ஆளாச்சே. ஐயோ மனம் எல்லாம் போதே, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஒரு தொண்டரை வாங்கி தரேன், ஊரு ஊரா போய் அடிச்சுட்டு வந்துருங்க. மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான், மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான். நான் உண்மையை தானே சொன்னேன், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? ஆமா ஆக்சுவலா என்ன நடந்தது? ஐயோ நீ என்ன ரகசியமா கேக்குற? சும்மா இடுப்புலதான் கைய போட்டேன். உங்க கை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? இத பாரு, சீரியஸா சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்கும் தான் அன்னைக்கே சொன்னேன். இன்னும் இந்த ஜென்மத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்த, அப்புறம் ஏடா கூடமாயி உனக்கு நீயே சக்கலத்தை தேடிக்குவ. அப்பாடா சொல்ல விட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். இந்த முரட்டு மனுஷங்கிட்ட மாட்டிக்கு நான் படுற அவஸ்தை இருக்கே. தேவையில்லாத வெளியே போங்க பிளீஸ். கேட் அவுட், எங்களுக்குள்ள விவகாரம் இருக்கு. அம்மா
அது ஒண்ணு இல்ல. மேசத்தால சுத்துது. இல்ல நீ போய் சொல்ற, உண்மை சொல்லு. ரத்தம் வந்திருக்கேன். அது அது ஒண்ணு இல்லடி, தல சுத்துது அவ்வளவுதான். நீ எதையோ மறைக்கிற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் சந்தோஷத்துல மட்டும்தான் எனக்கு பாதிப்பாங்க, துக்கத்துல இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உண்மைனா என்கிட்ட உண்மையை மறைக்காத ப்ளீஸ். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. ரேகா, எனக்கு எனக்கு பிளட் கேன்சர், உன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு வியாதியா? நீ மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லையே. அன்பான புருஷன், அழகான குழந்தை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கு. அந்த பொறாமைனாலதான் என் ஆயுத குறைச்சிட்டா நினைக்கிறேன். இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, இனிமேலும் தெரியக்கூடாது. சீதா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை விட எனக்கு அவர் வாழ்க்கை தான் முக்கியம். ரேகா, அவரை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட அவர் தொடச்சு போயிடுவாரு. உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டை கூட்டி துணி துவைச்சு சாப்பாடு சமைச்சு எனக்கு சோறு ஊட்டி மருந்து கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு ராத்திரி பூரா அவர் தூங்காம உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா? அதுக்காக இப்படி மூடி மூடி வச்சு ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன் குழந்தை, உன் புருஷ, இவங்க கதையெல்லாம் என்ன ஆகுறது? உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த கவலை இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையும் போயிடுச்சு. என்ன சொல்ற? நான் உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சதே வெறும் நட்புக்காக மட்டும் இல்ல, என் சுயநலத்துக்காகவும் தான். அவரும் குழந்தையும் உன்கிட்ட நல்லா பழகணும், உன்னோட துணை அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும். எனக்கு பிறகு இந்த வீட்டுல நீ நானா இருக்கணும். சீதா, நாம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ விளையாட்ட கேப்ப உன் வாழ்க்கையிலும் எனக்கு பாதி குடுப்பியான்னு. நானும் விளையாட்ட சொல்வேன், எதுவானாலும் பாதி பாதின்னு. என் வாழ்க்கையை முழுச உங்ககிட்ட கொடுக்கறேன், இதை நீ ஏத்துக்கணும். இது கூட நான் உங்ககிட்ட பேச்சேதான் கேக்குறேன். என்னடி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ போட்ட பிச்சைதான். நீ எதுவும் பேசாத, எனக்கு பிறகு என் கணவரையும் குழந்தையும் தேன் மொழியும் நீ ஏன் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம உன் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தணும். இது என் மேல சத்தியம். ஏ, இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? இது பாரு, நீ சாக போறது இல்ல. என்ன எல்லா டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரே மாதிரி நாள் கணக்குல கேடு கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காண்டி. கண்ணை தொடங்க. என்ன, ரெண்டு பொம்பளைகளை எப்படி நாட்ட பிடிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வோம். ஆமா ஆமா, பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்வீங்க. என்ன சீதா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அது ஒண்ணு இல்லைங்க. பின்ன என்ன, கட்டம்ல கொடுமைப்படுத்தினா கண்ணீர் வடிக்காம என்ன பண்ணுவாங்க? கொடுமையா? ஏ பிப்டி, எங்களுக்குள்ள சிந்து முடிச்சு விடுறியா? அவளுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன்? புடவை வாங்கி தரலையா, நகை வாங்கி தரலையா, பூ வாங்கி தரலையா, இல்ல பீச்சுக்கு கூட்டி போலயா, சினிமா கூட்டிட்டு போலயா? அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா? அம்மா அவ பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா கேக்குறேன். அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவ கேட்டதே இல்லையே. அவ கேக்கணுமா? இது நல்லா இருக்கு, கட்டிட்டு வந்துட்டா போதும். பகல் எல்லாம் மாடு மாதிரி உழைக்கணும், ராத்திரியாவது தூங்க விடுறீங்களா? இப்படி நெளிய வேண்டியது. அவ எப்படி தான் ரெஸ்ட் எடுக்கிறது? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு
அப்பப்போ அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இவ்வளவுதானே? இப்பவே நான் ஆபீஸ் போய் லீவ் போட்டு நாளைக்கே நாங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம். நீங்களுமா கிழஞ்சது போ. என்னது? பின்ன என்ன, அவளே ரெஸ்ட் எடுக்க போகணுங்கற அங்கேயே நீங்க போய் ராத்திரில கசமசாவ சரியான ஆம்பளைங்க. இந்த பாரு, இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? பேசாம நீங்க போய் மதுரைக்கு ரெண்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வரீங்க. நாங்க ரெண்டு பேரும் போறோம். நீங்க இங்கேயே இருந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கணுமா? கொலகாரனை கண்டுபிடிக்கிறீங்க. ஆகட்டும் தாயே, தங்கள்